ஆன்லைன்ல நிறைய கோர்சஸ் வந்து எப்பவுமே ஃப்ரீயா அவைலபிள் இருந்துட்டே தான் வந்து இருக்கும். பட் ரைட் கோர்ஸ் கேன் பி லைஃப் சேஞ்சிங் மெனி ஆஃப் த டைம்ஸ். எனக்கு பர்சனலா நிறைய கோர்சஸ் அந்த மாதிரி பிளே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சில கோர்சஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் மீ நாண்டி, யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து வெறும் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து ரொம்ப ரிலவெண்டா இருக்க போற கோர்சஸா இருக்க போறது கிடையாது. இட் இஸ் லைக் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் உங்களோட லைஃப்ல வந்து ஹை இன்கம் ஸ்கில்ஸ்க்கு வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேஸா வந்து இருக்க போது யூ வில் நெவர் ரெக்ரெட் இன் லைஃப். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து இட் இஸ் சிஎஸ் 50. இப்போதானே நான் ஆண்டி சொன்ன சிஎஸ்ஏ வந்து வெறும் ஐ மீன் நாட் ஓன்லி ஃபார் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னா, சி கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாவல் ரவிகாந்த் சொன்ன மாதிரி கோட் அண்ட் மீடியா ஆர் லைக் டூ இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் திங்ஸ் ரைட் நவ் இன் த வேர்ல்ட். ஸோ அதனால வந்து நீங்கள் இன்டெப்த் வந்து கோடிங் கற்றுட்டு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. பட் ஜென்ரலாக வந்து ஒரு அப்ட்ராக்ட் லெவலில் கோடிங் அப்படிங்கிறது என்னது, கோடிங் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெக்னாலஜியில் வந்து அது ஏன் வந்து இவ்வளோ ஹியூஜ் ரோல் பிளே பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். அண்ட் இதுக்கு எனக்கு ஃபவுண்டேஷனலாக இருந்தது வந்து சிஎஸ் 50 அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் தான். இது வந்து வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்ஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரலா இதை பத்தி கத்துக்க வேண்டியோ கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப 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 ரிலவெண்டா இருக்க கோர்ஸ். பேசிட்டு இருக்க நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டதுலயும் வந்து சிஎஸ் 50 அப்படிங்கிறது சூப்பர் பாப்புலர். அண்ட் வை இட் இஸ் சோ பாப்புலர் இஸ் பிகாஸ் இது வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணிட்டு இருக்க ஒரு கோர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேவிட் ஜே மில்லன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர், ஹார்வர்ட் ப்ரொஃபசர் தான் வந்து இந்த கோர்ஸை வந்து எடுக்கிறாரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் ஸ்டைல், இந்த இவரோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் ஃபேவரட். இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கோர்ஸாக வந்து இருக்க போது, டெஃபினெட்லி எ மஸ்ட் டூ கோர்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப பூமில் இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறது, டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா, நான் சொல்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ கேட்ட அந்த ஐடியா இந்த ஸோ மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் பத்தி வந்து உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து இஃப் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங், அதுக்கப்புறம் யூ கேன் கெட் டீப்பர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மெனி அதர் திங்ஸ். அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கோர்சஸ், ரியலி குட் கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஹப்ஸ்பாட்டோட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான். இது வந்து கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 hours 6 hours வீடியோஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன பேசிக்லி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்ன நடந்துட்டு இருக்கு, அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சர்ச் ஆப்டிமைசேஷன்னா என்ன, எஸ்சிஓனா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நீங்க வந்து ஆர்ட்ஸ் குரூப்ல தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்ன பண்றது நெக்ஸ்ட் அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் கோயிங் ஹெட் வித் திஸ் கோர்ஸ். ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த சைட் ஆஃப் ஒரு ஸ்பெக்ட்ரம்ல வந்து நீங்க இன்னும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி, இஃப் யூ ஆர் லைக்கிங் இட் அண்ட் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கோ ஹெட் அண்ட் டூ இட். பீப்புள் ஆர் ரன்னிங் கிரேசி அமௌண்ட் உங்களை ஒரு ஒரு பிராண்ட் டீல்லையுமே வந்து அதுக்கு கமிஷனே வந்து பயங்கரமா வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் அ மஸ்ட் ட்ரை அவுட் கோர்ஸ். ஃப்ரிக்ஸ் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து எஸ்கியூஎல் வந்து இன்னும் டெப்தா வந்து கத்துக்கணும். அண்ட் இன்டர்வியூ குவஸ்டன்ஸ்ல வந்து என்னெல்லாம் கேட்பாங்க, பிகாஸ் சி எஸ்கியூஎல் அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப பேசிக்கா ரொம்ப ஃபவுண்டேஷனலாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருப்போது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்க டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் எஸ்கியூஎல் வந்து ரொம்ப வந்து ஒரு பேசிக் ரோல் வந்து பிளே பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி இதை பத்தி இன்டெப்த் வந்து இன்னும் வந்து இன்டர்வியூ குவஸ்டன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அப்ப இந்த பிளாக் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இது வந்து ஓடின் ஸ்கூலோட சீக்வல் பிளாக். ஸோ இது இல்லாமல் வந்து ஓடின் ஸ்கூல் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கோர்ஸ் வை இட்ஸ் சோ ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, லைவ் இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட ரெசியூம் பில்டிங்க்கு உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கைடா வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து நீங்க இண்டஸ்ட்ரி ரிலவென்டான ப்ராஜெக்ட்ஸ் லைக் கிரெடிட் கார்டு அப்ரூவல் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிலவென்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க பில்ட் பண்ணுவீங்க. நீங்க படிச்சுட்டு இருக்க போவே. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஸ்கிரீன்ல தெரியாது தான் இவங்களோட கோர்ஸ் ஃபீஸ் டீடைல்ஸ். அண்ட் இதுல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ்க்கு மட்டும் வந்து 10,000 ரூபீஸ் ஏர்லி பர்ட் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க உங்க சீட்ஸையும் வந்து 5,000 க
11th ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், டூ செக் இட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து சி நோ கோட் லோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. பிகாஸ் சி எல்லாருமே வந்து போய் ஒரு வெப்சைட்டை வந்து கோடிங் தெரிஞ்சுட்டு தான் பில்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நீடை வந்து
ரிமூவ் பண்ணுறதுக்கானது தான் இந்த நோ கோட் லோ கோட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே டெக்னாலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு ஆண்டர்பிரினராக ஆகிறது கிடையாது. அண்ட் அதை அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையுமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெப்சைட் வந்து கோட் பண்ணி வந்து அதை பில்ட் பண்ணி வந்து அதை மெயின்டைன் பண்ணுற அளவு வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த நியூ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ ஒரு கடை வந்து லெட்ஸே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மளிகை கடை வந்து அவங்களோட ஆப்பை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்களோட வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசிக்கலி அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு மேனேஜபிள் ஒரு வெப்சைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியான டூல் வேணும் அப்படின்னா, இல்லை அதை பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து இது தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு இதை பில்ட் பண்ண தேவையில்லை, லைக் ஒரு மொத்தமும் கோட் பண்ணி நீங்கள் பில் பண்ண தேவையில்லைன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அவங்க உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுறதும் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் விஷயம் தான் வந்து இந்த நோ கோட் லோ கோட். ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்து டூல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ வெப் ஃப்ளோ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா கார்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த வெப் ஃப்ளோவோட இந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ பேசிக்கலி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே வந்து உங்களால் வந்து வெப்சைட்டை வந்து பில் பண்ணிட முடியும். அதுதான் வந்து இந்த இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு இன்ட்யூட்டிவ் லைக் எப்படி வந்து வெப்சைட் பில்ட் பண்ணோம் அந்த இது தெரிஞ்சது அப்படின்னாலே இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு எண்ட் டு எண்ட் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிட முடியும். திஸ் இஸ் லைக் கிரேசி. அண்ட் சரி, இதை கற்றுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெப்சைட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபவுண்டேஷனலாக வந்து இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணால் கூட வந்து வெப்சைட் தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யூ கேன் கோ பிச் அண்ட் யூ கேன் கெட் பெய்ட் ஃபார் இட். நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபேக்ட் உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற உங்களுக்கு உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க, இல்லை வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கூட, ஐ மீன் லைக் இந்த மாதிரி கடைகள்ல எல்லாம் கூட வந்து ஏதோ ஒரு கடைக்கு வந்து மேபி வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு அவசியம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் ஸ்டார்டட். அண்ட் இது பயங்கர பூமில் வந்து இருந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து இன்ஃபேக்ட் நிறைய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கூட இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏஜென்சி வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து தீஸ் கம்ஸ் இன் வெரி ஹேண்டி இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து மை ஃபேவரட் கோர்ஸ். ஸோ அண்ட் என்டையர் எம்பிஏ இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு இது வந்து ஒரு யுடைமையில் மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற ஒரு கோர்ஸ் இது. இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் தான், பட் இந்த கோர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து ஒரு 600 அவைலபிள் இருக்கு. ஒரு என்டையர் எம்பிஏ நீங்கள் ஒரு 600 பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் லைக் தி மோஸ்ட் அமேசிங் திங் யூ கேன் எவர் திங்க் ஆஃப். ஸோ அதனால் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் கோயிங் ஹெட் வித் திஸ் கோர்ஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து யூ வாண்ட் டு பில்ட் சம்திங் ஆஃப் யுவர் ஓன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் ட்ரை அவுட் கோர்ஸ். 600 அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சாக தான் இருந்துட்டு இருக்க ஒரு ரேஞ்ச். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இஃப் யூ ஆர் இன் டு சம்திங் கண்டிப்பாக இது வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் அகேன் மை ஃபேவரட் கோர்ஸ் விச் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஜென்ஏ பை கூகுள். ஸோ கூகுள் வந்து ஒரு 9 கோர்சஸ் ஒரு சின்ன சின்ன கோர்ஸ் சீரீஸ் வந்து ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஃபியூ மந்த்ஸ் பேக். ஜென்ஏஐ வந்து எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி. ஸோ ஜென்ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு 2000s வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங், ஐ மீன் லைக் பேசிக்கலி இந்த மாதிரி வந்து டெக்னாலஜியில் வந்து கோடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பூம் பார்த்தது. அதாவது வந்து எந்த ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்தாலுமே வந்து தே ஸ்டார்டட் மேக்கிங் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பில்டிங் தேர் ஓன் வெப்சைட் அண்ட் கன்வெர்ட்டிங் இட் இன் டு அ ஸ்டார்ட் அப். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பூம் இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பூம் பார்க்கறது வந்து ஜென்ஏஐ. எந்த ஒரு கம்பெனி லிட்ரலி எந்த ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஆப்பிள் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கூகுள் இந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னாலுமே அவங்க ரொம்ப 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 ஆர்வமாக இப்போ வந்து கம்பீட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா வந்து அது ஜென்ஏஐ தான். ஸோ பேசிக்கலி AI related thing, not ஜென்ஏஏ பட் AI ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் தான் வந்து கம்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெவல்யூஷன் பார்க்க போகிறது வந்து இந்த AI அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிக் பீப்புள் ஆர் பிலீவிங் அப்படின்னா திஸ் டெஃபினெட்லி சம் ரீசன் ஃபார் இட். ஸோ அதனால் பிகாஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி அப்கிரேட் அப்படிங்கிறது இந்த AI மூலியமாக தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு வாட் இஸ் AI, இந்த AI யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் வந்து பில்ட் பண்ண முடியும் அண்ட் எப்படிலாம் வந்து அது பில்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து இப்போ சாட் ஜிபிடி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாலும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நிறைய வந்து நீங்கள் வந்து உங்களோட டேட் நீங்கள் பண்ணுற ரொட்டீன்லேயே வந்து நிறைய வந்து சாட் ஜிபிடியை வந்து இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெல்பர் ஃபார் யூ.
ஸோ அதனால வந்து இந்த இதெல்லாம் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த ஜென் ஏஐ பை கூகுள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் இன்னொரு நெக்ஸ்ட் அனதர் மை ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஃபினான்ஷியல் நாலேஜ். ஸோ பேசிக்கலி நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே எனக்கு டாக்ஸ் ஷீட்னா என்ன, இந்த டாக்ஸ் ஃபைலிங்னா என்ன, ஐடிஆர்னா என்ன, எதுவுமே வந்து தெரியாமல் இருந்தது. ஸோ அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலி வந்து இட் வர்த் ட்ரைங் அவுட், இல்லை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் நிறைய இந்த டிவிலலாம் ஆட் வரும்ல, ஸோ அந்த ஆட்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு. ஆனால் நிறைய படித்தது வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறமா கூட வந்து ஏதோ ஒரு பயம், ஓகே ரியலி வந்து நம்ம வந்து அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாவா, ஸ்மால் கேஸ்னால் என்ன, இந்த மாதிரி இன்னும் கூட நான் வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட வந்து நிறைய வந்து இந்த மாதிரி குவஷன்ஸ் கேட்டுட்டுருப்பா, அதாவது அவங்க என்ன ட்ரை அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து வார்சிட்டி பை ஜெரோதா வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் நாலேஜ்க்கான மாட்யூல் பேஸ்ட் டேட்டா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் ட்ரை அவுட். நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் சைட் ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து இட்ஸ் லைக் வெரி காமன் திங் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனால் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த இந்த சைட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ கண்டிப்பாக வந்து திஸ் இஸ் லைக் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் யூ டு கோ ஹெட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து டெக்னாலஜி அண்ட் ஸோ கோடிங் இல்லாமல் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் பயங்கரமாக க்ரோத் பார்க்குற ஒரு ஒரு சைடு என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, இட்ஸ் ப்ராடக்ட் சைட். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சைடு, அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக வந்து இருக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் மேனேஜ் இப்போ எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் மேனேஜர் வந்து க்ரோ ஆகுறாங்களோ கெரியரில், ஈக்குவல் க்ரோத் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இன்ஜினியரிங் மேனேஜருக்கு வந்து எவ்வளோ ஹைரார்கிஸ் வந்து இருக்கோ, லீடர்ஷிப் ரோல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ, அதே மாதிரி வந்து ப்ராடக்ட் மேனேஜர்ஸ்க்கும் ஈக்குவலண்டாக வந்து லீடர்ஷிப் ரோல்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சைடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து லிங்க்டின் லேர்னிங்கில் வந்து ஒரு டெக்னாலஜி ஃபார் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ அ ரியலி குட் கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து இதெல்லாம் தான் வந்து மேஜர்லி ஐ ஃபவுண்ட் லைக் வெரி யூஸ்ஃபுல். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இது எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வந்து இஃப் யூ ஆர் இன் டூ பிளேஸ்மெண்ட்ஸ், இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இஃப் யூ ஆர் லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட் பிளேஸ் இன் ஃபர்ஸ்ட் 30 டேஸே அப்படின்னா வந்து அப்போ நம்மளோட கோடிங் ஷீட்டை வந்து ட்ரைவட் பண்ணி பாருங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஷீட் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் சிக்ஸ் ஓடன் ஸ்கூலோட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்க். வேற இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வெல்கம் அண்ட் மீட் யூ. பை ஃப்ரம் மீ. பை.